நீ வந்திருக்கேன்னு சொன்னாங்க, சோ உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதனால தான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அம்மா ஏதோ ஊருக்கு போறேன்னு கூட சொன்னாங்க. எப்படி இருந்துச்சு டிராவல் எல்லாம்? சூப்பரா? சூப்பரா இருந்துச்சு. டெய்லி ஐஸ்கிரீம் சாப்பிட தெரியுமா? ஆஹா, அந்த குரல் ரொம்ப அப்படி இப்படியே நெளியுது. ஆமா, அப்புறம் உனக்கு ஸ்கூல்ல எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப நல்லா போகுது ஸ்கூல். இன்னைக்கு நல்லா போயிருக்கும். அம்மாக்கே அதான் போய்கிட்டு இருக்கு. ஆரம்பம் ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும், போக போக சூப்பரா மாறிடுவேன். ஓகே ஓகே. அப்புறம் நீ எப்படி போயிட்டு இருக்கு? உனக்கு எல்லாமே எப்படி இருக்கு? வாவ், சூப்பரா இருக்குப்பா. எனக்கு புது புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்காங்க தெரியுமா? ஓ சூப்பர் சூப்பர். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. வாவ் சூப்பர். ஏய் ராக்கி, ஒன்னு பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் அழகா பிரைட் மீட்டிங் போவோமா? என்னது பிரேயர் மீட்டிங்கா? ஐயோ, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து எங்கன்னா டூர் போலாம், ஜாலியா விளையாடலாம். என்ன இப்படி சொல்லிட்ட? சரி சரி, நானும் வரேன். ஆமா, உன்னை என்ன ஒரு ரெண்டு நாளா காணோம். ரெண்டு நாளா காணுமா? என்னமோ என்னை கண்டுபிடிச்சி தேடிட்ட மாதிரி சொல்ற. இல்லப்பா, உங்க வீட்டுல கூட வந்து கேட்டேன் ரெண்டு நாள். நீ எங்க ஊருக்கு போயிட்டேன்னு சொன்னாங்க. போயிருந்த? ஐயோ, உங்ககிட்ட சொல்ல வேண்டான்னு நினைக்கிறேன், ஆனா இப்படி விடாம என்ன கேட்டுக்கிட்டே இருக்கியே. ப்ளீஸ் ராக்கி, நான் ஃப்ரெண்ட் தானே. சொல்ல சொன்னா நீ ரொம்ப வருத்தப்படுவம்மா. அப்படி என்ன நான் வருத்தப்படுற மாதிரி விஷயம்? வருத்தப்பட மாட்டேன்ல. இல்ல இல்ல, சொல்லு சொல்லு. அழமாட்டேன்ல. சொல்லு. அழமாட்டேன்ட்டே அழுவுறாளே. சரி, எனக்கு ஒரு அற்புதமான ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காங்கப்பா. அவங்க பேர் கூட அற்புதம் தானே? புது ரெண்டு பெரிய ஸ்கிரீன்ஸ் இருந்தது. அப்புறம் ஒரு ஸ்டேஜ் இருந்தது. நான் வந்து ஒரு லைன்ல பசங்க நின்றுட்டு இருக்காங்க. அப்போ வந்து நான் அந்த லைன்ல வந்து லாஸ்டா நின்றுட்டு இருக்கேன். அப்போ எனக்கு முன்னாடி 4 சில்ட்ரன் இருந்தாங்க. அப்போ வந்து ஏசப்பா வந்து எங்களோட
ரைட் சைடில் வரதை நான் பார்த்துட்டு இருந்தேன். ஒருத்தர் ஒருத்தராக வந்து அந்த ஸ்டேஜ் மேலே போயிட்டு நிற்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாய் வந்து அந்த ஸ்டேஜ் மேலே போயிட்டு நிற்கும் போது அந்த ஸ்க்ரீனில் வந்து நிறைய நிறைய ஒரு மாதிரி டெவிலோட பிக்சர்ஸ், அதாவது உல்ஃப் பேட் அந்த மாதிரி தெரிஞ்சுது. அப்போது வந்து ஏசப்பா சொன்னார், நீங்கள் இந்த மாதிரி இன்னும் வந்து நீங்கள் பாவம் கமிட் பண்ணுறதால தான் உங்களுக்கு இந்த மாதிரி சாத்தனோட பிக்சர்ஸ்லாம் வந்து இந்த ஸ்க்ரீனில் வருது. இன்னும் நீங்கள் இந்த மாதிரி பாவம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நரகத்துக்கு தான் போவீங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் இருந்த 3 சில்ட்ரனுக்கு அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் கடைசியில் நான் மட்டும் போயிட்டு அந்த ஸ்டேஜ் மேலே நிற்கும் போது ஏசப்பா சொன்னார், என்னோட ஸ்க்ரீனில் வந்து நிறைய ஹெவன்லி பிக்சர்ஸ் லைக் ஏஞ்சல்ஸ், ஹேலோஸ் அந்த மாதிரி இருந்தது. ஏசப்பா சொன்னார், நீ நிறைய நல்ல காரியங்கள் செஞ்சிருக்க, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க, ப்ரேயர் பண்ணியிருக்க, இன்னும் இந்த மாதிரி நீ நிறைய நல்ல காரியங்கள் செஞ்சா கண்டிப்பாக நீ ஹெவனுக்கு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஒரு நாள் வந்து எங்கள் மம்மி வந்து கிச்சனில் அவங்களோட டெய்லி கோர்ஸ் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போது வந்து திடீர்னு எங்கள் அம்மா கூப்பிட்ட மாதிரி எனக்கு கேட்டுது. அதனால நான் ஓடி போயிட்டு என்னம்மா அப்படின்னு நான் கேட்டேன். அப்போது வந்து நான் உனக்கு கூப்பிடல, நீ உள்ளே போ அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் எங்கள் அப்பா கூப்பிட்ற மாதிரி எனக்கு கேட்டுது. என்னப்பா என்ன எதுக்கு என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் உனக்கு கூப்பிடல அப்படின்னு சொன்னாங்க அப்பா. அதே மாதிரி மறுபடியும் வந்து அம்மா கூப்பிட்ட மாதிரி கிச்சன்லேருந்து எங்கள் அம்மா எனக்கு கூப்பிட்ட மாதிரி கேட்டுது. அப்போ அம்மா வந்து என்னம்மா ஏமா என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்கும் போது இல்லை இல்லை நான் கூப்பிடல. அப்புறம் அம்மா யோசிச்சாங்க கொஞ்ச நேரத்துக்கு. அதுக்கப்புறமா சொன்னாங்க, நான் உன்னை கண்டிப்பாக கூப்பிடல, இட்ஸ் எ ஜீசஸ் ஹூ கால்ட் யூ அப்படின்னு எங்கள் மம்மி சொன்னாங்க. அப்போது வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு, எப்படி சாமுவேலுக்கு அழைப்பு விடுத்த மாதிரியா நம்மளுக்கும் ஏசப்பா கூப்பிடுறாரு அப்படின்னு சொன்னோடனே உள்ளே போயிட்டு உடனே நான் நீல் பண்ணி ப்ரேயர் பண்ணேன். அப்போது வந்து எனக்கு ஹெவன்ஸ் ஓப்பன் ஆகிறத நான் பார்த்தேன். அப்போது வந்து சைடில் நிறைய ஏஞ்சல்ஸ் நின்றுருந்தாங்க. அப்போது வந்து ஏசப்பா நடுல நின்றாங்க. 24 மூப்பர்களும் ஏசப்பாவோட காலில் விழுந்து ஏசப்பாவை வர்ஷிப் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட விஷயம். ஒரு நாள் நான் நைட் வந்து மிட்நைட் நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என்ன ஆச்சுன்னா வந்து திடீர்னு வந்து என்னோடய லெஃப்ட் சைட்லேருந்து எனக்கு ஒரு பிரைட் லைட் தெரிஞ்சுது. அப்போது வந்து என்னோடய தலையில் யாரோ அவங்களோட கையை வச்சு சப்ரஸ் பண்ண மாதிரி இருந்தது. அது வந்து எனக்கு உள்ள கரண்ட் ஷாக் போகிற மாதிரி இருந்தது. ஒரு மாதிரி என்னோடய தலையெல்லாம் சுற்ற ஆரம்பிச்சிச்சு. அப்போது வந்து எங்கள் அம்மா கிட்ட சொன்னால், அம்மா எனக்கு இந்த மாதிரி தலையெல்லாம் சுற்றுது, என்னோடய லெஃப்ட் சைட்லேருந்து லைட் எல்லாம் தெரியுது, என் தலை மேலே யாரோ அவங்களோட கையை வைக்கிறாங்க, அது ரொம்ப வெயிட்டாக இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி அனாயிட்டிங், எனக்குள்ள கரண்ட் ஷாக் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு எங்கள் அம்மா கிட்டே சொன்னேன். இது வந்து ஏசப்பா உனக்கு கொடுக்குற அனுபவம் தான். இது ஏசப்பா வந்து உனக்கு உள்ள வந்து அனாயிட்டிங்கை வைக்கிறார் இப்போ தான், அதனால தான் உனக்கு இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோ. சூப்பரா இருக்குப்பா, எவ்வளவு அழகா இந்த ரெபிகா தரிசனம் பாத்திருக்காங்க. ஆமாமா, இதெல்லாம் ஜஸ்ட் சாம்பிள் தான்லே, இவங்க பார்த்த தரிசனம் இன்னும் நிறைய இருக்கு. ஸ்வீட்டி, ஒண்ணு நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம பரலோகத்தை பார்க்கறது, அது மாத்திரம் இல்லாம நல்லா துதிக்கிறது, இந்த மாதிரி காரியங்களை விட வர ரகசியங்களை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், அப்பதானே சாத்தானை எதிர்க்க முடியும். நம்ம வேற கடைசி காலத்துல இருக்கோம்ல, கடைசி கால தரிசனங்கள், கடைசி கால
விஷயங்களை பத்தி எல்லாம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆமா ஆமா ஸ்வீட்டி. ஓகே இப்ப வரியா அவங்க மம்மியும் டாடியும் அவங்கள பத்தி சொல்றத கேக்கலாமா? ஆமா ஆமா என்ன பத்தி கூட எங்க அம்மா அப்பா நல்லா சொல்வாங்க. சரி சரி வா சொல்லுவாங்க சொல்லுவாங்க ரொம்ப நல்லா சொல்லுவாங்க. குட்டி பிள்ளைங்களா, நான் உங்களுக்கு சில செய்திகளை கொடுக்க போகிறேன். நல்ல செய்திகளை உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஏன்னா நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறதுனால சின்ன பிள்ளைங்கிட்ட பழகி ரொம்ப எனக்கு பிடிக்கும். ரொம்ப பழகிட்டே தான் இருக்கிறேன், இன்னும் பழகிட்டு தான் வருவேன் நான். ஆகவே ரெபெக்கா பற்றி நான் சில வார்த்தைகள் உங்களுக்கு சொல்லலாம்னு ஆசைப்பட்றேன். நான் ஒரு சின்ன அட்வைஸ் மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா என் பேர் ஜேம்ஸ் ஜெயராஜ். நான் ரோட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் சார் போகிறான்னு சொல்லுவாங்க. ரெபேக்கா பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா ஜேம்ஸ் சார் டாக்டர் போகிறான்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் காலம் போக போக அப்படியே டேர்ன் ஆகிட்டு ரெபேக்கா அப்பா போகிறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ரோட்டில் பார்க்கும்போது. அப்போ ரெபேக்கா அப்பா போகிறான்னு சொல்லும் போது என்ன காரணம், ஏதோ ஒரு சம் ஸ்பெஷாலிட்டி அந்த குழந்தைகிட்ட இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்ல விருப்பப்படுறேன். ஏன் இதை நான் சொல்ல விருப்பப்படுறேன்னு சொல்லுன்னா, தாயின் வயிற்றிலே இருக்கும்போதே நான் என்ன பண்ணேன், நான் குழந்தையை வைத்து அம்மா அந்த வயிற்றில் கையை வச்சு நாங்கள் ஜெபிக்கிறதுண்டு ரெபேக்காக்காக. ஜெபிக்கும் போது அந்த அம்மா எட்டி உதைக்கிறதெல்லாம் நாங்கள் ஃபீல் பண்ணியிருக்கிறோம். இது வந்து நடந்த நிகழ்ச்சியெல்லாம் சொல்ல தான் நான் கேள்விப்பட்டேங்க தவிர்த்து, ஆனால் என் வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சி நான் இது உங்களுக்கு சொல்கிறேன். அந்த நாளிலிருந்து நான் ரெபேக்கா கிட்டே ரொம்ப அதிகமாக பேசுவேன். நான் ரொம்ப அதிகமாக பேசுவேன். ரெபேக்கா வந்து எல்லாத்தையும் லிசன் பண்ணிகிட்டே இருப்பாள். ரெபேக்கா பிறந்து வளர்ந்து பேச ஆரம்பிக்கும் போது நான் என்னெல்லாம் சொல்லி கொடுத்தனோ அதெல்லாம் அப்படியே வந்து சொல்ல ஆரம்பித்தா எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரையிலும் அந்த டீச்சிங்கில் வந்து நான் ரெபேக்காவுக்கு ரொம்ப அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது உண்டு. நிறைய வொக்காபுலரிஸ் டீச் பண்ணுவேன், நிறைய பைபிள் வெர்சஸ் டீச் பண்ணியிருக்கேன், நிறைய சாங்ஸை வந்து கேட்க சொல்லியிருப்பேன். ரெபேக்கா ரொம்ப நல்லா பாடுவாள், ரொம்ப நல்லா படிப்பாள், ரொம்ப நல்லா பேசுவாள், ஆங்கிலம் நல்லா சரளமாக கூடிய வாய்ப்பு அந்த கிஃப்ட்டு கடவுள் கொடுத்துருக்குறாரு. குழந்தை பிறந்தது நான் ரெபேக்கா கேட்டேன், நான் ஆங்கிலத்தில்தான் பேசுவேன். நான் குழந்தை பேச ஆரம்பித்தோடனே முதல்ல என்கிட்ட பேசும்போது குழந்தை ஆங்கிலத்தில் தான் பேசினான். ஆனால் நான் பேசும்போது என்ன தான் ஆங்கிலத்தில் பேசினாலும் டேடின்னு என்னை கூப்பிடக்கூடாதுன்னு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டேன். அப்பான்னு தான் கூப்பிடணும். ஏன் அப்பான்னு கூப்பிடுன்னா, அந்த அப்பான்னு அந்த தமிழ் அந்த நம்ம தாய்மொழியில் வந்து அப்பான்னு கூப்பிடும் போது அதனுடைய பாசம் என்ன நமக்கு தெரிய வரும், டேடினா தெரியாது. அதனால் இந்த நாள் வரைக்கும் நான் வந்து என் பாப்பாவை வந்து நான் வந்து என்னை வந்து டேடின்னு கூப்பிட்டது கிடையாது, அம்மா வந்து மம்மின்னு கூப்பிட்டது கிடையாது, அப்பா அம்மா இப்படி தான் அட்ரஸ் பண்ணுவாங்க. இது வரையிலும் இது கடைசி வரலாம் இப்படி தான் அட்ரஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நான் ஸ்ட்ராங்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பாப்பா கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் வந்து ரெபேக்காவினுடைய படிப்பை பற்றி சொல்லும் போது பார்த்திங்கன்னா ஷீ இஸ் குட் லிஸ்னர். அது இப்போ சொல்லும் போது பார்த்தீங்கன்னா குட் லிஸ்னர், நல்ல ரீடர், ஆல்சோ நல்ல ஸ்டோரி புக்ஸ் எல்லாம் படிக்கக்கூடிய நல்ல படிப்பாக, நல்ல ரைட்டிங் கெப்பாசிட்டியும் இருக்குது. ஷீ யூஸ் டு டிராஃப்ட் லெட்டர்ஸ் ஆல்சோ நைஸ்லி. அது மட்டும் இல்லை, ப்ரேயர் பண்ணுறதுல நல்லா ப்ரேயர் பண்ண பாடுவாங்க நல்லா. அதே மாதிரி நான் உங்ககிட்டையும் குட்டி பிள்ளைங்க நீங்களும் அதே மாதிரி ரெபேக்காவுக்கு எப்படி பாட கடவுள் வல்லமை கொடுத்தாரோ, பேச வல்லமை கொடுத்தாரோ, எழுத வல்லமை கொடுத்தாரோ, அதே மாதிரி உங்களுக்கும் கடவுள் கண்டிப்பாக கொடுப்பாரோ. ஆனால் நீங்கள் ப்ரேயரில் இருந்தால் தான் இதெல்லாம் செஞ்சு கிடைக்கும் உங்களுக்கு. நாங்கள் ரெபேக்கா பார்த்தீங்கன்னா ப்ரேயர்ஃபுல்லாக வளர்க்குறோம். நாங்கள் ப்ரேயர் பாட்டு பாடணும், ப்ரேயரில் ஃபேமிலி ப்ரேயர் உட்காரணும், தனி ஜெபம் பண்ணணும்,
டெய்லி நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம். அதே மாதிரி நான் காலையிலும் ப்ரேயர் பண்ணுவோம், நைட்டும் ப்ரேயர் பண்ணுவோம். ரெபேக்கா கிட்ட நான் சொல்லிவிட்டேன், நீ ப்ரேயர் முடிச்சுட்டு வந்து என்கிட்ட ரிப்போர்ட் பண்ண, டெய்லி எத்தனை மணிக்கு ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ண, எத்தனை மணிக்கு ப்ரேயர் முடிச்சுன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனோடு நான் ரெபேக்கா வளர்த்துட்ருக்கேன். இதே மாதிரி நீங்களும் வளரணும். ப்ரேயர்ஃபுல்லாக இருக்கும்போது பல ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கிடைக்கும். கர்த்தர் பெரிய நன்மைகளை செய்வார். ரெபேக்கா 3 வயசு இருக்கும்போது ஷீ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு அப்பியர் இன் த ராஜ் டிவி, ஒரு நிகழ்ச்சியில் வந்து அகட விகடம் என்ற நிகழ்ச்சியில் வந்து ரெபேக்காவுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கெமிக்கல் எலிபென்ட்ஸ், பீரியாடிக் டேபிள்னு சொல்லுவாங்க, அந்த 108 கெமிக்கல் எலிபென்ட்ஸ் வந்து அப்படியே மனப்பாடமாக, இட் இஸ் வெரி டஃப் டு சே, ஆனால் ரெபேக்கா வந்து அதை ரொம்ப அழகாக வந்து சொல்லும் போது அதை அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அந்த நியூஸ் பேப்பர்லாம் வந்தது. நான் அன்னை நாளிலேருந்து இந்நாளே வரையும் அந்த ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு அந்த தயார் பண்ணுன்றதுக்காக அந்த அந்த பீரியாடிக்கு டேபிள்ஸ் எல்லாம் இன்னும் கூட அவளுக்கு சொல்லக்கூடிய அந்த திறமை இருக்குது. அது மட்டும் இல்லை, தமிழில் கூட நிறைய நல்லா பேசுவாள், தமிழ்லையும் இங்கிலீஷும் நல்லா பேசுவாள், நல்லா படிப்பாக கொள்ளுவாள். வகுப்பில் கூட ஃபஸ்ட்டு செகண்ட் இதில் ஏதாவது ஒரு ரேங்கில் தான் இருப்பாள். நான் என்ன அட்வைஸ் பண்ணியிருக்கிறேன், ரேங்க்கு ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறது முக்கியம் கிடையாது, ரேங்க்குள்ளே தான் இருக்கணும், ரேங்க்கு கூட்டு வெளியே போகக்கூடாது. பிள்ளைங்க 4 ஸ்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று லிஸ்னிங் ஸ்கில், ஸ்பீக்கிங் ஸ்கில், ரைட்டிங் ஸ்கில் அண்ட் ரீடிங் ஸ்கில். இந்த 4 ஸ்கில்லை வளர்க்கணும் தான் நான் ரெபேக்காக்கு அட்வைஸ் கொடுப்பேன். ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும், ஐஏ மார்க் நிறைய எடுக்கணும்லாம் இருக்கக்கூடாது. இந்த 4 ஸ்கில்ஸ் உங்களுக்கு இருந்தாலே யூ கேன் டூ ஒன்டேஸ், யூ கேன் அச்சீவ் மெனி திங்ஸ். அந்த 4 ஸ்கில் உங்களுக்கு தெரியுமா? சிம்பிளாக சொல்லணும்னா LSRW சொல்லுவாங்க, தட் இஸ் லிஸ்னிங் ஸ்பீக்கிங் ரீடிங் அண்ட் ரைட்டிங் சொல்லுவாங்க. இந்த 4 ஸ்கில்லு தான் மார்க் நிறைய எடுக்கணும்னு ஆசைப்படாதீங்க. ரீடிங் ஸ்கில் தான் பைபிள் நல்லா படிக்கலாம், சரளமாக படிக்கலாம். பைபிள் படிக்கும் போது அதில் இருக்க நாலேஜ் நமக்கு நிறைய கிடைக்கும், அதில் நிறைய விஸ்டம் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து ரீடிங் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னா பைபிள் நல்லா படிக்க உங்களுக்கு நல்லா இருக்கும். பைபிளை படிக்கும்போது கர்த்தர் உங்களோட பேசுவார், பைபிள் மூலம் வசனங்கள் மூலமாக பேசுவார், சொப்பனத்தில் மூலம் பேசுவார். ஆகவே நீங்கள் ப்ரேயர்ஃபுல்லாக நீங்கள் வளரணும். காலங்கள் ரொம்ப கொடுமையாக இருக்குது, கடினமான காலங்கள். பிள்ளைகள் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்பா அம்மா சொல்கிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படையணும். கீழ்ப்படைஞ்சால் தான் நன்மை, இல்லைனா தீங்கான காரியங்கள் நமக்கு நேரிட நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஆகவே இப்போ யாரையும் நம்பக்கூடாது. சின்ன குட்டி பிள்ளைங்க இந்த காலத்தில் பேப்பர் எடுத்து பார்க்கும்போது நிறைய நிகழ்ச்சிகளும் பார்க்கும்போது மனசுக்கு மிகவும் வேதனையான காரியங்களெல்லாம் நிறைய நிகழ்ச்சிகள் பேப்பரில் பார்க்குறோம். அது தடுக்க தடுக்க இன்னும் விபரீதம் அதிகமாக தான் போயிட்டுருக்கு, குறையிற மாதிரி இல்லை. ஆகவே குட்டி பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு அப்பா அம்மா தவிர்த்து கடவுள், அதுக்கு பிறகு அப்பா அம்மா. இந்த அதனாலவே குட்டி பிள்ளைகள் அப்பா அம்மா சொல்கிற பேச்சு கேட்டுட்டு நீங்கள் இருக்கணுன்றது தான் நான் வந்து ரெபேக்கா கூட அதிகமாக நான் சொல்கிறது உண்டு. வெளியில் பேசும்போது எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும். நாக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல் அவயத்திலே, சின்ன அவை நம்ம உடம்புல நாக்கு தான், ஆனால் நாக்குலேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஆசீர்வதிக்கும், ஒருத்தர் சபிக்கும். ஆகவே ஆசீர்வதிக்கக்கூடிய வார்த்தைகள் மட்டும் உங்கள் வாயிலேருந்து வரணும், சபிக்கக்கூடிய வார்த்தை உங்கள் வாயிலேருந்து வரக்கூடாது. சிறு பிராயத்திலேருந்து அதிகமாக நான் ஜெபிப்பேன். எங்கள் ஸ்கூலில் வந்து ஒரு பெரிய சாப்பல் இருக்கும். எப்போ டைம் கிடைத்தாலும் நான் அந்த சாப்பலுக்கு ஓடி போய் நான் ஜெபிப்பேன். அதனால் எனக்கு ஜெபனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெபேக்கா நான் வயிற்றில் இருக்கும் பொழுது கூட அபிஷேகம் பெற்று அதை ரெபேக்காவும் அந்த வந்து அந்த ஜெபத்தில் வளர்க்கணும்னு தான் நான் அதிகமாக நான் பிரயாசப்படுவேன். அதுபோல் ரெபேக்கா பிறந்தவுடன் நாங்கள் வந்து நான் சர்ச்சுக்கு அவளை சர்ச்சுக்கும் கூப்பிட்டு போவேன். மீட்டிங்ஸ் அட்டெண்ட் பண்ணும்போது எப்பப்போ மீட்டிங்ஸ் எங்கள் காம்பவுண்டில் நடக்குதோ நாங்கள் கூப்பிட்டு போவோம். அது மாத்திரமல்ல ரெபேக்கா வந்து நாங்கள் ப்ரேயர் பண்ணுவோம். எப்பவுமே ப்ரேயரில் ரெபேக்காவையும் கூட வைத்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஆனால் நான் ஒன்றே ஒன்று சொல்லி கொடுப்பேன் ரெபேக்காகிட்ட எப்பவுமே.
நம்ம ஜபத்தால் எல்லாவற்றையும் நம்ம ஜெயம் பெறலாம். ஜபந்தான் நமக்கு இருக்கிற பெரிய ஆயுதம். எவ்ரி திங் இஸ் பாசிபிள் வித் ப்ரேயர்னு சொல்லி கொடுப்பேன். நானும் அப்படி தான் ப்ரேயர்னால தான் எல்லாவற்றையும் நான் ஜெயித்தேன்ட்டு நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். எப்போ என் கூட இருக்கும்போதும் பரிசுத்தத்தை குறித்து அதிகமாய் நான் சொல்லி கொடுப்பேன். எல்லாவற்றிலும் நம் பரிசுத்தமாய் காணப்படணும். நம்முடைய சிந்தனை, சொல், செயல் அனைத்தும் பரிசுத்தமாக இருக்கணும். கர்த்தருக்கு பிரியமானது அதுதான், பரிசுத்தம் தான். பரிசுத்தம், கீழ்ப்படிதல், அது ரொம்ப கர்த்தருக்கு மிகவும் பிரியமானது. அதனால் எல்லாவற்றிலும் நம் பரிசுத்தமாய் காணப்படணும். நம்ம கூட எப்பவுமே ஏஞ்சல்ஸ் இருப்பாங்க. நம்ம செய்கிற எல்லா ஆக்ஷன்ஸும் அந்த ஏஞ்சல்ஸ் நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நான் அவங்கள்ட்ட நான் எப்பவுமே சொல்லிக் கொடுப்பேன். அதனால் நம்ம வந்து அது மாத்திரமில்ல, ரெபேக்காலும் வந்து அவள் வந்து சிறு வயதில் இருக்கும்போது என்கிட்ட வந்து, அம்மா இது போல் விஷன்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்குறேன்னுட்டு சொல்லுவாள். நான் அதெல்லாம் வந்து நீ வெளியே சொல்லாதம்மா, எழுதி வை, அதெல்லாம் ஒரு புக்கில் எழுதி வைன்னு சொல்வேன். நேரம் வரும்பொழுது கர்த்தர் அதற்காக வாய்ப்பு தருவார். நாம் எதையும் தேடி போகக்கூடாது. கர்த்தர் வாய்ப்பு தரும்பொழுது தான் அது வந்து அவரையே உண்டு பண்ணினது போல் இருக்கும்னு நான் சொல்லுவேன். அதனால் எல்லாவற்றிலும் பொறுமையாக இருக்க நான் ஆவியின் கனியை கொடுத்து நான் அதிகமாக சொல்லுவேன். ஆவியின் கனி வந்து மிக மிக அவசியம். அது நீடிய பொறுமை. அது வந்து எல்லா ஆவிக்கறியும் நீ பெற்றுக்கொண்டீங்கன்னா யுல் பி அ பர்ஃபெக்ட் பர்சன் சொல்லி கொடுப்பேன். ஸோ இது போல் அவளை வளர்த்து வந்தேன். அவளும் மலா குட்டீஸ்க்கு என்கிட்ட நிறைய நாள், நாங்கள் ஜனவரிக்கு வந்து மெட்ராஸ்க்கு வந்திருந்தோம். என்னுடைய ரிலேஷன்ஸ் எல்லாம் வந்து மெட்ராஸில் தான் இருக்காங்க. நான் மெட்ராஸ்க்கு வந்திருக்கும் போது கண்டிப்பாக என்னை வந்து மலா குட்டீஸை சேருங்கம்மான்னு சொல்லிட்டு என்னை வற்புறுத்தினாள். அதனால் நான் போய் அவளை மலா குட்டீஸை சேர்த்தேன். அதிலிருந்து அநேக தடைகள், எங்களால் வர முடியல. ஆனாலும் ஒரு 30th March நாங்கள் வந்தோம். அவள் வந்த பிறகு அதுக்கப்புறமா அவளும் அதிகமாக ஜெபிக்க ஆரம்பித்தாள், அபிஷேகம் பெற்றாள். அது மாத்திரமில்லை, ஏஞ்சல் குட்டீஸ்க்கு தொடர்ந்து வரணும்னு சொல்லிட்டு அவள் வந்து மிகவும் வாஞ்சையோடு, அந்த வாஞ்சையை நான் பார்க்கும்போது சரி மற்றதுக்கு அவள் வந்து இந்த ஏஞ்சல் குட்டீஸ்க்கு தானே போக வாஞ்சப்படுகிறான்னு சொல்லிட்டு நான் தூரத்தையும் பார்க்காமல் அவளை அழைத்து கொண்டு அந்த ஏஞ்சல் குட்டீஸில் கலந்து கொள்ளும்படி நான் பிரயாசப்படுவேன். அவள் அநேக விஷன்ஸை பார்த்துருக்குறா. அதை என்கிட்ட சொல்லும் பொழுது நீ புக்ஸில் மட்டும் புக்கை ஒரு புத்தகத்தை மட்டும் எடுத்து எழுதி வைமா, அது நேரம் கிடைக்கும் பொழுது கர்த்தர் அதற்கான வாய்ப்பை தருவான்னு சொன்னேன். அதுபோல் கர்த்தர் இதுமா அவள் எல்லாம் கர்த்தர் அவளை நடத்தி வந்தார். கர்த்தருக்கே கொடான கொடி ஸ்தோத்திரம். இது நாள் வரைக்கும் நான் ஒன்றே ஒன்று சொன்னேன், எது சொன்னாலும் நீ ஒன்று கர்த்தர் என்ன விஷன் கொடுத்தாரோ, என்ன உனக்கு கனவுல கண்டா நீ பார்த்தியோ அதை மாத்தின சொல்லு. ஒரு வார்த்தை கூட மிகுதியாகவோ இது சொல்லக்கூடாது, என கர்த்தர் நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காருன்னு சொல்லி கொடுத்தேன். சில வருடங்களுக்கு முன்பு ஒரு ஊழியக்காரர் ரெபேக்காலை குறித்து சொல்லும் பொழுது அவள் நல்ல ஒரு வர்ஷிப் லீடராக வருவான்ட்டு சொன்னாங்க. அதுபோல் கர்த்தர் அவளை நடத்தி கொண்டு வருகிறார். எங்கள் சபையிலும் ரெபேக்கால் வந்து பாட்டு பாடுவாள். அது மாத்திரமல்ல பாஸ்டர் வர்ஷிப் பண்ணும் பொழுதும் பாஸ்டர் கூப்பிட்டு அவளை சில பாடல்கள் பாட வைப்பார், காணிக்கை பாடல் பாடுவாள். அதுபோல் உற்சாகமாக பாடல்களெல்லாம் வந்து மனப்பாடமாக எந்த ஒரு புக்கை வைத்து பாட மாட்டார் ரெபேக்கா. எந்த ஒரு பாட்டு எந்த ஒரு பாட்டு எடுத்தாலும் அதை மனப்பாடமாக ஒரு ஒன்ஸ் அவுட் வைஸ் அப்படின்னு அவர் நல்ல மனப்பாடமாக படிப்பார். அது கர்த்தர் கொடுத்த ஞானம், கர்த்தர் கொடுத்த கிருபை, அதுதான் சொல்ல முடியும். அதுபோல் பிள்ளைகளே, நீங்களே நான் ஒன்று சொல்ல வேண்டியது என்னென்னா, ஆண்டவரை மாத்திரம் பற்றிக்கொள்ளுங்க. எந்த நேரத்தில் அவர் ஈஸ் ஆர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவரை தவிர நமக்கு வேறு யாரும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்க முடியாது. ரெபேக்காவுக்கும் அது தான் நான் சொல்லி கொடுப்பேன். எந்த ஃப்ரெண்டே நீ நம்பாதம்மா, ஆண்டவரை மாத்திரம் நம்பு. ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் தான் நம்ம எல்லா நேரத்திலும் புரிந்து கொள்பவர். அவளை அப்படி தான் நான் வளர்த்து கொண்டு வருகிறேன். எந்த நேரம் நான் ஜபத்துக்கு மட்டும் எதுனால டோன்ட் காம்ப்ரமைஸ் வித் ப்ரேயர். ப்ரேயரை மாத்திரம் நீ விட்டுக்கூடாத. எதுனால நீ காம்ப்ரமைஸ் பண்ணால ப்ரேயர் மட்டும் நீ விட்டு விடாதேன்னு சொல்லி கொடுப்பேன். அதுபோல் நீங்களும் ப்ரேயர் லைஃப்பில் மட்டும் இன்னும் ஆர்டண்ட்டாக இன்னும் நல்லா அதிகமாக ஜெபிங்கள். உங்களுடைய எல்லா நடக்கைகளும் பரிசுத்தமாய் காணப்படுங்க. அதுதான் மிக மிக அவசியம். பைபிளை குறித்து நம்ம சொல்லும் பொழுது அநேக அற்புதங்கள் நடந்தது, தானியலுக்கு நடந்தது. தானியல் மிகவும் பரிசுத்த உள்ளவனாக காணப்பட்டது நிமித்தம் தான் அவனுக்கு வந்து அற்புதங்கள் நடந்தது. அதுபோல் உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் பரிசுத்தமாய் காணப்படுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்போ நான் நெக்ஸ்ட் வீக் போகும்போது பார்க்கலாமா? ஆமா நீ வா,
நான் சொன்ன தரிசனங்கள் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அவங்கள உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஓகே, இப்படியே நீங்க தொடர்ந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட் வீக் என் ஃப்ரெண்டை பத்தி இன்னும் நிறைய தரிசனங்களோட நான் உங்களை மீட் பண்றேன். பை பை.